ராஜாஜி வெளிப்படையாக குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்தார். இப்போ கொஞ்சம் புரட்சியாத்தனமாக வேறு வடிவத்தில் இவங்க படிக்கக்கூடாமல் இடையில் வெளியேற வேண்டும். ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகின்றன. அப்போ என்ன அர்த்தம்? இந்த இயக்கமே சுயமரியாதை இயக்கமே திராவிட இயக்கமே கல்வி தான். பெரியார் ஒரு ஆட்சியை ஆதரிப்பது எதிர்ப்பது கூட சமூக நீதியின் அடிப்படையில் தான். காங்கிரஸை ஒழிச்சே திருன்னு சொன்ன தந்தை பெரிய அதுக்கு காமராஜ் எத்தி கலைஞர். எனக்கு காரியம் தான் முக்கியம், வீரியம் முக்கியம் இல்லை பாரு. நாளைக்கே யாரை ஆதரிப்போனோ எதிர்ப்போனோ எனக்கே தெரியாதுங்கிறார். ஒரு அடிப்படை கல்வி, கல்வி தானே இன்றைக்கி எல்லாரையும் மேலே கொண்டு வந்திருக்கு. நம்ம கண்ணுக்கு எதுக்க பார்க்குறோம்ல, கண்ணுக்கு எதுக்க சில குடும்பங்கள் ஒரு தலைமுறையில் எப்படி மேலே போச்சு, கண்ணுக்கு எதுக்க பார்க்குறோம். அது அவர்களுக்கு பொறுக்கவில்லை. ஆசிரியர் திண்டிவனம் போகும்போதெல்லாம் இந்த சாலையில் ஒரு அம்மா காய்கறிலாம் வச்சுட்ருக்கோம். இந்த காரை பார்த்து ஒடியாரம் அந்த அம்மா, ஐயா நிறுத்திடுவா ஆசிரியர், ஒரு 10 ரூபா கொடுக்கும் அந்த அம்மா. ஐயா ஆசிரியர் தமிழ்நாடு பூராவும் இருக்கிற பூராவும் கலைஞர் சரி ஆசிரியரும் சரி அத்துப்படி மரத்தை வச்சே ஆசிரியர் வந்து டிரைவர் தப்பான சாலையில் போகிறம்பார். மரத்தை வச்சு பெரியார் வந்து இந்த கார் சவுண்டை வச்சு என்ன முனிசிபாலிட்டி ரோடு வந்துச்சேன் பாரு. எத்தனை முறை அவர் போயிருப்பார் அந்த திண்டிவனத்தில். அம்மா 10 ரூபா கொடுக்கும், அவனே ஆசிரியர் கேட்பார், தம்பி எப்படி இருக்கான், பையன் எப்படி இருப்பான், இப்போ எந்த நாட்டில் இருக்கான், அந்த நாட்டுடைய பேருக்கு சொல்ல தெரியல, சுவிட்சர்லேருந்து அதுக்காக சொல்ல தெரியல, இன்னொருல சுவிட்சேன்னு சொல்லும் சுவிட்ச். ஆமாம் பேசுகிறானா, ஃபோனில் பேசுகிறான், எனக்கு புரியல. ஆனால் அந்த அம்மா இன்றைக்கும் சும்மா இருக்கக்கூடாது, காய்கறி விற்கிது. ஒரு தலைமுறை இந்த கல்வி தானே உங்களை ஒழிக்கிற பாரு என்று நம்பாத வச்சு ஒழிச்சிக்கிட்டு இருக்கான். கொடுமை. அதனால நம்முடைய பிரச்சாரம் இன்னும் படிச்சவங்களுக்கு தெரியல சார். இந்த சமூக நிதி இடஒதுக்கீடு, இந்த இடஒதுக்கீட்டுனால பலன் பெற்றவர்களே இடஒதுக்கீட்டை குறை சொல்றான். நீயா நானான்னு நடக்குது சிலங்கள் பார்ப்பேன். எதுக்கு இன்னும் வந்து இடஒதுக்கீடு ஜாதியின் பேரில் பேசுறான். அதனால பலன் பெற்ற மேல வந்திருப்பான். அப்படி சொல்லுவது ஒரு நாகரிகம். இடஒதுக்கீடு அடிப்படையில் வந்துட்டேன்னா அவனுடைய தகுதி குறைவேன்னு நினச்சிடக்கூடாதுன்னு இதுக்கெல்லாம் சேர்த்து தான் மாரடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது மாதத்தில் 20 நாட்களுக்கு மேலால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் பண்ணுறவங்க யாருன்னா நம்ம சுபவியும் நம்முடைய ஆசிரியர் மட்டும்தான். 87 வயசு சார் சொல்கிறாங்க, என்ன இன்னும் இதெல்லாம் போனஸ் தானே இருக்கிற வரைக்கும். ஆனால் ஒன்று உறுதியாக இருக்கார் அவர், நுழைவுத் தேர்வை எப்படி நம்ம வந்து 17 ஆண்டுகள் போராடி ஒழித்தோமோ அதே போல் இதையும் ஒழிப்போம். சமூக நீதி போரில் நம்ம வந்து தோல்வி அடைய மாட்டோம், இந்தியாவுக்கே வழிகாட்டுவோம். ஆனால் இப்போ இந்த உணர்ச்சி வந்திருக்கு. நீ வடக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டங்கும் போது மாணவர்கள் கையில் பெரியார் படம் இருக்குது பார்க்குறோம்ல. டெல்லியிலேருந்து வருகின்ற மாணவர்கள் கையிலையும் இருக்குது, பஞ்சாப்லேருந்து வருகிற மாணவர்கள் கையில் இருக்குது. பெரியாருடைய தேவை இன்றைக்கி போயிட்டு தான் இருக்குது. இந்தியா முழுவதும் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை. நாடாளுமன்றத்திலே பார்த்தோமே, பதவி பிரமாணம் பார்த்தவொடனே பெரியார் வாழ்க திராவிடம் வாழ்க நாடாளுமன்றத்திலே வந்தாச்சு இல்லை, இனி தவிர்க்க முடியாது. ஆனாலும் நம்முடைய பிரச்சாரம், நம்ம சொல்கிறாங்க இப்போலாம் செல்ஃபோன் வந்துருச்சுங்க, இந்த பொதுக்கூட்டம்லாம் தேவையில்லைங்க, இப்போ வந்து ஆன்லைன்லாம் படிக்கிறாங்க பேப்பர், அதெல்லாம் சும்மா சொல்லலாம். நீ பொதுக்கூட்டத்தில் இருந்து அதை கேட்டு அவன் பெறுற உணர்வுக்கும் இது காகித பூ மாதிரி. அந்த உணர்ச்சியை நேரடியாக மக்களை சந்திக்கின்ற பொழுதுதான் ஏற்படுத்த முடியும். மயிலாடுதுறை பொதுக்கூட்டத்தில் பெரியார் 4.5 மணி நேரம் பேசியிருக்கார். செய்யாருக்கு பக்கத்தில் வாழ்குடைங்கிற ஊரில் ஒரு திருமணத்தில் பெரியார் 5.5 மணி நேரம் பேசியிருக்காரு. இல்லை என்ன நினச்சி பாருங்க, சுயமரியாதை திருமணத்தில் தந்தை பெரியார் பேசிய பேச்சு எடுத்து பாருங்க, சொல்வார் நான் கூட்டம் போட்டால் நீங்கள்லாம் வரமாட்டீங்க, இவங்க நீங்களாம் வித்தியாசமானவங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க, ஏன் கூட்டத்துக்கு வரமாட்டீங்க. இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் என்னை விட முட்டாள் யாருன்னு நான்
அந்த திருமணத்தில் பெரியார் பேசிய பேச்சு ஒரு பெரிய புரட்சிக்கான அடித்தளம். அந்த திருமணத்தில் தந்தை பெரியார் பேசிய பேச்சுக்கெல்லாம் பிற்காலத்தில் சட்டங்களாக, மாநில மத்திய அரசு சட்டங்களாக மாறியிருக்கு. ஆக பிரச்சாரம் என்பது நீங்கள் அலட்சியமாக அதை வெறும் புத்தகத்தை படித்து செல்ஃபோனில் பார்த்தெல்லாம் அந்த உணர்ச்சி உண்டாக்க முடியாது. அப்படி சொல்கிற ஒரு முறை வந்திருக்கு. நம்ம அதெல்லாம் இப்போலாம் யார் சார் பேசுகிறா? அது தவறான அணுகுமுறை. ஏன்னா இந்த பாப்பானுங்கெல்லாம் பேச மாட்டான், அதனால் நம்மலாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறான். இவங்களாம் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பதற்காக தான் இப்படி சொல்கிற ஒரு பிரச்சாரத்தை விட்டுருக்கான். அது ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்கான், பிரச்சாரம் பண்ணாதேன்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஆனாலும் நம்முடைய பிரச்சாரம் அதிகம் தேவை, இன்னும் தேவைப்படுகிறது. இந்தியாவிலே தமிழ்நாட்டு தான் இப்படி, மற்றவெல்லாம் தேர்தல் நேரத்தில் வந்துட்டு போவான். தமிழ்நாட்டில் தான் இந்த பொதுக்கூட்டங்கள் போடுவது, மக்களுக்கு எடுத்து செல்வது, ஊர்வலம் போவது, மாநாடு நடத்துவது, தீர்மானம் நடத்துவது, இது எல்லாமே திராவிடக்கும் சுயமரியாதைக்கும் யாருக்கு கொடுத்த பெரிய நன்கொடை. அந்த துறையிலே நம்முடைய பேராசிரியர் சுபை அவர்கள் பங்கு மிக மகத்தானது, சிறப்பானது. ஏராளமான இளைஞர்களிடத்திலே அந்த கருத்துக்களை சேர்க்கக்கூடிய ஆற்றல் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் மேலும் சிறப்பாக வாழ்ந்து ஆசிரியர் ஒன்று சொல்லியிருக்காரு, அதையும் சொல்லிடுறேன். நம்முடைய பெரிய பொது நிகழ்ச்சியில்னா அவர் சொல்லியிருக்காரு, என்கிட்ட பிளாங்க் செக் கொடுத்துருக்காரு. ரெண்டு பேரை என்னை கேட்காமலே கேட்டிருக்கேன் பாரு, ஒருவர் சுபவி, இன்னொரு எழுச்சி தமிழர் சொல் திருமாவளர். எனக்கு வந்து அது வந்து ஸ்டாண்டிங் ஆர்டர், யாரை பேசணுங்கிறது இந்த ரெண்டு பேரை மட்டும் என்னை கேட்காமலே முடிவு பண்ணிடலாம். நான் பார்ப்பேன் சில நிகழ்ச்சிகளை, இந்த கூட்டத்தில் போய் பேசுனா சுபவி அஞ்சு நிமிஷம் பேச முடியாது, விட்டுருவான் அந்த கூட்டத்தை. ஒரு பத்து பேர் பேசுகிற பொதுக்கூட்டத்தில். ஆனால் முக்கியமான நிகழ்ச்சிகள், மாநாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் சுபவி இல்லாத திராவிட கழக மாநாடோ, உலக நாத்திகர் மாநாடோ, பகுத்தறிவாளர் மாநாடோ என்றைக்குமே இருந்ததில்லை. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், அவர் ஒத்துக்கொண்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும், அவற்றை ரத்து செய்துவிட்டு நம்முடைய அழைப்பை ஏற்று வரக்கூடிய ஒரு கருப்பு சட்டை தொண்டர், அந்த பாரம்பரியத்தில் வந்த இயக்க வீரர், அவர் நீடு வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கு மேலும் ஆக்க ரீதியான தொண்டினை ஆற்ற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை, அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.